அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களை ஆதரித்து கை சின்னத்திற்கு வாக்கு கேட்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், என்னுடைய அருமை நண்பர், சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் சிவசக்திவேல் கவுண்டர் அவர்களே, அப்துல் கனி ராஜா அவர்களே, சின்னசாமி அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் செல்வ பெருந்தகை அவர்களே, திருச்சி வேலுசாமி அவர்களே, பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இதயதுல்லா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டிருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து மாவட்ட, நகர, வட்டார, பேரூர் கழகத்தினுடைய பிரதிநிதிகளே, நண்பர்களே, நானும் நண்பர் சக்கரவாணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். சக்கரவாணி அவர்கள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், அன்பாக பழகக்கூடியவர், பெருந்தன்மையானவர், நாகரிகமானவர். அவர் ஜோதிமணியை வழிகாட்டி அழைத்து செல்வது என்பது நமக்கு மிகுந்த பெருமை அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஜோதிமணி அவர்கள் பேசுகிற பொழுது இந்த தொகுதியிலே அவர் நிற்பதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன் என்று சொன்னார். இந்த தொகுதியிலே அவர் நிற்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது ஒரே ஒருவர் தான். அந்த ஒருவர் யார் என்று சொன்னால் அவர்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். எங்களுடைய கட்சியிலே வேட்பாளர்களை தேர்வு செய்வது மிகுந்த ஜனநாயக அடிப்படையிலே இருக்கும். ஒரு 20 பாராளுமன்ற அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு தொகுதியை பற்றி எடுக்கிற பொழுதும் அதிலே போட்டியிடுகிற நண்பர்களுடைய பெயர், அவர்களை பற்றிய குறிப்புகள் அதிலே இருக்கும். கரூர் என்று சொல்லி ஜோதிமணி பெயரை சொன்னவுடன் அமர்ந்திருக்கிற 20 பேரிலே 10 பேர் சொன்னார்கள், அந்த பொண்ணை போட்டா ஜெயிக்காது, அது ரொம்ப ஏழை, அதுகிட்ட ஒரு ஜோல்னா பை தான் இருக்கு, அந்த ஜோல்னா பையை வச்சுக்கிட்டு அது என்ன செய்யும், நீங்க வேணா அந்த பொண்ணுக்கு வேற பதவி கொடுங்க, ஆனா தமிழ்நாட்டில் போய் பாராளுமன்றத்துக்கு கொடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக செலவாகிற மாநிலம் தமிழ்நாடு தான், எனவே அது வெற்றி பெறுவது கடினம் என்று 20 பேர்ல 10 பேர் எதிராக சொல்லிட்டாங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய முகம் கருத்து விட்டது, சிவப்பான அவருடைய முகம் கருத்து விட்டது. அவருக்கு மேற்கொண்டு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, ஒரு தயக்கம் வந்தது அவருக்கு. நான் அதை புரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால் நான் 1980 தேர்தலில் நின்றுட்டு இருக்கிறேன். நான் முதன் முதல்ல தேர்தலில் நிற்கிற பொழுது நான் சீட்டு கேட்டப்ப இப்படிதான் சொன்னாங்க, ஜோதிமணிக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கும் சொன்னாங்க. ஆனா எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நானும் வெற்றி பெற்றேன், நானும் சட்டமன்றத்திற்கு வந்தேன். நான் கடைசியா தலைவர்கிட்ட சொன்ன, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருங்கிற பேர்ல சொன்னேன், சார் ஷி இஸ் எ ஃபைனஸ்ட் ஒர்க்கர், ஷி இஸ் ஒர்க்கிங் ஃபார் 24/7 ஃபார் த பார்ட்டி, ஷி இஸ் வெரி புவர், that is the only problem, but I think the people's support is with her, the people's support is more than money power, so you should give her seat என்று நான் சொன்னேன். நானும் ஒத்துக்கிட்டேன், நான் அந்த பொண்ணை பத்தி அது கோடீஸ்வர பொண்ணு, 50 கோடி ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்லாம் நான் சொல்லல. அப்படி சொன்னா தப்பு, தலைவர்கிட்ட போய் நாம போய் சொல்லக்கூடாது.
நானும் சொன்னேன் அந்த பொண்ணு ஏழைதாங்கிறத, நான் அவங்க சொன்னதையே நான் சொன்னேன், நான் வேற மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணு ஏழைதான், ஆனா 24 மணி நேரமும் கட்சிக்காக வேலை செய்து நேர்மையான பொண்ணு. நீங்க வந்து பண பலத்தை விட மக்கள் பலம் என்பது பெரிது, அந்த மக்கள் பலம் ஜோதிமணிக்கு இருக்கிறது, எனவே நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் என்று சொன்னேன். நண்பர்களே, அதன் பிறகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கூட்டத்திலே கேட்டார் ஒரு கேள்வி, அப்படின்னா ஏழையா இருக்கிறவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாதான்னு கேட்டார். அவங்கெல்லாம் அது மாதிரி சொன்ன உடனே ஏழ்மையாக இருக்கிறவர்கள் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாதான்னு அவர் கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சீட்டு ஜோதி பண்ணிக்குதான். எனவே இன்றைக்கு இந்த மேடையிலே ஜோதிமணி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். நான் ஜோதிமணியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 50 வருஷமா அரசியல் இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்பதான் ராகுல் காந்தியே தெரியும், இப்பதான் என் பேரை சொல்லி அவர் கூப்பிடுறார். ஆனா இந்த ஜோதிமணி இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போய் எப்படி ராகுல் காந்தியோடு அவ்வளவு பெரிய வழக்கத்தை நட்பை அது ஏற்படுத்தி கொண்டது என்பதை பார்க்கிற பொழுது அதனுடைய கடுமையான உழைப்பு தான் அதற்கு காரணம். எனவே முயற்சி உடையவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். அந்த பொண்ணுக்கு இகழ்ச்சி என்பதே வராது. நான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் ஜெயிக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் சொல்லிட்டேனே ஒழிய எனக்கு மனசுல ஒரு அச்சம், இந்த நாடே பணத்தை நம்பி இருக்கிறது, ஜனநாயகம் மாறி பணநாயகம் வந்து விட்டது. நாம வேற நிறைய வார்த்தையை சொல்லிட்டோம் தலைவர்கிட்ட, அதற்கு அந்த தொகுதி எப்படி இருக்குமோ என்கின்ற அச்சம் எனக்கு எழுந்தது. அதன் பிறகு எனக்கு வேண்டிய நண்பர்கள் தான் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை நிச்சயமா அந்த பொண்ணு ஜெயிக்கும். ஏன்னா எனக்கு தம்பிதுரை மீது பயம் உண்டு. நான் அவரோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நானும் அவரும் நாடாளுமன்றத்தில் ஒன்றாக இருந்தோம். பெரிய செல்வந்தர், ஏராளமாக பணம் வைத்திருக்கக்கூடியவர், ரெண்டு பேரும் ஆளுங்கட்சி, பிஜேபியும் ஆளுங்கட்சி அவரும் ஆளுங்கட்சி. எனவே பணத்தை அவர்கள் வாரி இறைத்தால் ஏழ்மையான வேட்பாளர்களுடைய நிலை என்னவாகும் என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே கூடியிருந்த கூட்டம், நான் வந்த உடனே பெண்களைத்தான் பார்த்தேன், அந்த பெண்கள் முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது. ஜோதிமணி மேடை ஏறிய உடன் அந்த பிரகாசத்தை நான் அவர்களுடைய முகத்திலே கண்டுபிடித்தேன். எனவே வெற்றி உறுதி என்கின்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சிவையில் நான் அதிகமாக உங்ககிட்ட பேச விரும்பல, உங்களை சிரமப்படுத்த விரும்பல, ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அது ஜோதிமணி சொன்ன கருத்து தான், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சொன்ன கருத்து தான். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு மிகவும் முக்கியமானது. ஒன்று என்னவென்று சொன்னால், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மக்களுக்கு மாதம் 1 ரூபாய் 6000 வழங்கப்படும், ஆண்டு 72,000 ரூபாய் வழங்கப்படும். அதுவும் அந்த தொகை அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் பெயரிலே வங்கியில் பதிவு செய்யப்படும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய சமூக நல திட்டம்னா அதுதான். நீங்க பெண்கள் பெறலன்னு சொன்ன உடனே யாரும் கைதட்ட மாட்டேங்கிறீங்க, இது ஆண்கள் பெறலன்னு சொல்றதா கைதட்டிருப்பீங்க. பெண்கள் வந்து நீங்க நம்ம கைதட்டினா நீங்க ஏதாவது கொண்டு, அது ஒரு பிரசாதம் இருக்கு. நண்பர்களே, சாதாரண திட்டம் அல்ல அது. ஏன்னா இதனுடைய அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 1947 நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சியை நம்மிடம் கொடுத்த பொழுது நம்மிடம் இருந்த புள்ளி விவரங்கள் என்னவென்று சொன்னால், ஏழ்மை நிலையிலே இருக்கிற மக்கள் 90% இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த புள்ளி விவரம். 100 பேர் இருந்தால் 90 பேர் ஏழை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன்,
பத்து பேர் தான் வசதியானவர்கள் என்பது 1947 கணக்கு. ஆனால் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த பிறகு அந்த 90% வறுமை என்பது குறைந்து 20% வறுமை தான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறது. 70% மக்களை நாம் வறுமை கொண்டிருக்க மேலே கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய ஜனநாயக அமைப்பின், நம்முடைய சமதர்ம அமைப்பின் மகத்தான வெற்றி. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும். ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக வறுமை கோட்டிற்கு மேலே நாம் 70% மக்களை கொண்டு வர முடிந்தது. பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்தார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த ஆட்சியிலே அங்கம் வகித்தார்கள். நம்முடைய வறுமை ஒழிப்பு திட்டங்களின் மூலமாக அந்த 10 ஆண்டில் மட்டும் 15 கோடி மக்களை வறுமை குடியிலிருந்து நாம் வெளியே கொண்டு வந்தோம். இதை நாம் சொல்லவில்லை, ஐநா சபை சொல்லியது. இந்தியாவில் 10 ஆண்டுகளில் 15 கோடி மக்கள் வறுமை குடியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்று ஐநாவினுடைய சபை சொல்லி நமக்கு ஒரு சான்றிதழ் அளித்தார்கள். அப்பொழுது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவர் சென்று அந்த சான்றிதழை வாங்கவில்லை. தலைவர் ராகுல் காந்தியை அவர் அனுப்பவில்லை, சிதம்பரம் அவர்களை அனுப்பவில்லை, காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாரையும் அனுப்பவில்லை. மாறாக அவர் அனுப்பியது எதிர்கட்சியை சார்ந்த அத்வானி அவர்களை ஐநா மன்றத்திற்கு அனுப்பி அந்த சான்றிதழை வாங்கி வர சொன்னார். அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். மன்மோகன் சிங் நினைத்திருந்தால் அவரே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்ப பிரதமர் மோடிக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வேற யாரையும் அனுப்ப மாட்டார், அவரே தான் போவார். இன்னும் அவர் வந்து வெளியுறவுத்துறை விஷயத்துல வெளியுறவுத்துறை அமைச்சரே எந்த நாட்டுக்கு அனுப்புறது இல்ல. பாதுகாப்புத்துறை விஷயத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சரே எந்த நாட்டுக்கு அனுப்புறது இல்ல. தன்னுடைய சொந்த அமைச்சர்களையே அவர் அனுப்புவதில்லை. ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் பெருந்தன்மையாக எதிர்கட்சி தலைவரை அனுப்பி ஐநா மன்றத்திலே அந்த சான்றிதழை வாங்கி வர சொன்னார். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தன்மை, ஜனநாயகம். நண்பர்களே, இந்தியாவோடு சுதந்திரம் அடைந்த எந்த நாடும் 60 ஆண்டுகளில் 70% வறுமையை ஒழித்ததாக சரித்திரம் கிடையாது. பக்கத்துல பாகிஸ்தான், இங்கே இலங்கை, அங்க பர்மா, அதற்கு பக்கத்துல பூட்டான், நேபாளம், இப்படி நம்மை சுற்றி இருக்கிற ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இருக்கிற நாடுகளை நீங்கள் பார்த்தால் இந்த அளவிற்கு வறுமையை ஒழித்த நாடு உலகத்தில் எங்குமே கிடையாது. நாம் தான் அதை செய்தோம். அதனுடைய கடைசி பணிதான் இந்த குறைந்தபட்ச ஊதிய உறுதியளிப்பு திட்டம் என்பது. அதிலே 5 கோடி குடும்பங்கள் இருக்கிறார்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே. 25 கோடி மக்கள் அதிலே இருக்கிறார்கள். 5 கோடி குடும்பங்கள், ஒரு குடும்பத்திற்கு 5 பேர் என்று வைத்துக் கொண்டால் 25 கோடி மக்கள். ஆக இந்த 25 கோடி மக்களுக்கும் ஒரு மாதத்திற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும், ஆண்டொன்றுக்கு 72000 ரூபாய் வழங்கப்படும் என்பது இந்தியாவினுடைய வறுமையை, பட்டினியை முற்றிலுமாக அழித்துவிடும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். இதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சமூக நலத்திட்டம். சில பேர் சொல்லுகிறார்கள், பணத்தை இலவசமா கொடுத்தீங்கன்னா யாரும் வேலை செய்ய மாட்டான். இது படித்தவர்களுடைய வியாக்கியானம், எதிர்கட்சிகளுடைய கருத்து. நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கிடைக்கதான் செய்யுது, அதுக்காக அவங்க இன்னொரு வேலை செய்யாம போயிடுறாங்களா? ஒரு கார் ஓட்டுநர் இருக்கிறார், காரை ஓட்டுறதுனால அவருக்கு ஒரு ஊதியம் கிடைக்கிறது, அதற்காக அவருடைய தன்னுடைய தோட்டத்திலே போய் விவசாயம் செய்வது கிடையாதா? ஒரு அரசு ஊழியர் இருக்கிறார், அரசாங்கத்தில் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறாங்க, அதற்காக அவர் தன்னுடைய குடும்பத்தில் போய் வேற பணிகள் செய்வது கிடையாதா? அது என்ன, நீங்கள்லாம் மட்டும் வேலை செஞ்ச சம்பளம் வந்தாலும் நீங்கள் இன்னொரு வேலை செய்வீங்க, ஆனால் ஏழைகளுக்கு மட்டும் இலவசமாக ஏதாவது கொடுத்தால்
அவர்கள் எந்த வேலைக்கும் செல்ல மாட்டார்கள் என்று சொல்வது ஒரு முதலாளித்துவ மனப்பான்மை. அந்த மனப்பான்மை நம்முடைய நாட்டில் அதிகம் உண்டு. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா இன்னொரு பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தை அறிவிச்சுட்டு 100 நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் நிறுத்த போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது அல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக அதிகப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது சோனியா காந்தி அவர்களுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா இந்த சமூகத்தில் எல்லாருக்குமே அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கிறது. அரசு ஊழியர் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஊதியம் கிடைக்கிறது, பஞ்சப்பணி கிடைக்கிறது, ஓய்வூதியம் கிடைக்கிறது. விவசாயி இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கிறோம். அதே போல ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு அரசாங்கத்தின் கையில் இருந்து கிடைக்கிறது. ஆனால் வரப்பே தலையனை வானமே பஞ்சுமெத்தை என்று வாழ்கிற மக்கள், அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எதுவுமே போறதில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், தேசிய நெடுஞ்சாலை போடுகிறோம். ஒரு தரமான தேசிய நெடுஞ்சாலை போட வேண்டும் என்று சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபாய் செலவாகும். 10 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையை போட்டால் அந்த சாலையோரம் இருக்கிற கிராம மக்கள் அந்த சாலையிலே நடந்து செல்ல முடியாது. காரணம் என்னன்னா, 100 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர்ல கார்கள் பயணமாகின்றன. எனவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற மண் சாலையில தான் அவங்க நடந்து போறாங்க. அதனால நான் சாலை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த ஒரு செயலின் மூலமாக ஏழைகள் பயன்பெறுவது கிடையாது. ஏன்னா இந்த நாட்டில் சைக்கிள் இல்லாதவனே இன்னும் 25 கோடி பேர் இருக்கிறான். நீங்க கார் இல்லாதவர்கள் இருப்பது பெரிதல்ல, 2-வீலர் இல்லாதவங்க பெரிய விஷயம் இல்ல, சைக்கிள் இல்லாத மக்களே இந்தியாவில் 25 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். எனவே அவ்வளவு பெரிய சாலையால் அவர்களுக்கு பயன் கிடையாது. எனவேதான் நம்முடைய அரசாங்கம் முடிவு செய்து இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பதை நாம் கொண்டு வந்தோம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே மகத்தான சிறப்பு. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு முறை காரைக்குடி சென்றேன். போற வழியில புதுக்கோட்டையில ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில காலை நேரத்துல ஏராளமான பெண்கள் வேலைக்கு சென்றார்கள். அவங்க கையில மம்முட்டி இருந்தது, கூட இருந்தது, எல்லாமே இருந்தது. எனக்கு தெரியும் அவங்க 100 நாள் வேலைக்கு தான் போறாங்கன்னு. நான் அவங்களை பார்த்து கேட்டேன், எங்கம்மா போறீங்கன்னு. 100 நாள் வேலைக்கு சொன்னாங்க. சம்பளம் உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதான்னு கேட்டேன். ஏதோ கொடுக்கறாங்க, 100 ரூபா கொடுக்கறாங்க, 90 ரூபா கொடுக்கறாங்க, 80 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா தினமும் ஏதாவது வருகிறது, அதனால் குடும்பத்துல சிரமம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பக்கத்துல ஒரு புளிய மரம், ஒரு வயதான மூதாட்டி இருந்தது. அந்த மூதாட்டி கிட்ட கேட்டேன், நீ எங்க மூதாட்டி போறன்னு சொல்லி கேட்டேன். உட்காந்துருக்கே, நீ எங்க போறன்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, அது வந்து என்ன ஏதோ அதிகாரின்னு நினைச்சுக்கிட்டது. எப்ப எப்ப நானும் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறேன், இவங்களை விட இந்த வேலையை நான் நல்லா செய்வேன்னு சொன்னிச்சு. இந்த ஒரு அலுமினிய சொம்பு வச்சிருக்கிறியா, எதுக்காக வச்சிருக்க, தண்ணி குடிக்க வச்சிருக்கியான்னு கேட்டேன். அந்த பாட்டி சொன்னிச்சு, இல்ல இல்ல இதுலதான் பண்ண வேண்டி நான் அந்தாண்ட கொட்டுறேன்னு. நண்பர்களே, அந்த திட்டத்தினுடைய வெற்றி அதுதான். வறுமையிலும் வறுமையாக இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையிலே இருக்கிற மக்கள், ஒரு நயா பைசா சம்பாதிக்க முடியாதவர்கள், உடலால் உள்ளத்தால் பலம் இல்லாதவர்கள், அவர்கள்தான் இந்தியா என்பதற்கான அடையாளமே. அப்படி இருக்கிற மக்கள் 25 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் அந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தமே ஒழிய மற்றவர்களுக்காக அல்ல. அதன் மூலமாகத்தான் அந்த மக்கள் பலனடைந்தார்கள். 1 நாளைக்கு 100 ரூபாய் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே இதை போன்ற ஏராளமான திட்டங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டத்திலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இயங்குகிற இந்த கூட்டணி ஒரு மதசார்பற்ற கூட்டணி. எங்களுடைய கூட்டணியில் மதத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது, ஜாதிக்கு முக்கியத்துவம் கிடையாது. மனிதர்களை நாங்கள் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை,
எல்லா மதமும் எல்லா ஜாதியும் எல்லா இனமும் எல்லா மொழியும் ஒன்று என்று நாங்கள் நினைப்பவர்கள். இந்தியாவிலே வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிற நாடு நம்முடைய நாடு. இன்னைக்கு பஞ்சாபுக்கு போறோம், கன்னியாகுமரிக்கு வரோம், பஞ்சாபில் இருக்கிற கலாச்சாரம் வேறு, கன்னியாகுமரியில் இருக்கிற கலாச்சாரம் வேறு. ஆனால் பஞ்சாபும் இந்தியா, கன்னியாகுமரியும் இந்தியா என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பெருமை, அதுதான் நம்முடைய சிறப்பு. எனவே அந்த பெருமையையும் சிறப்பையும் காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற நம்முடைய மதசார்பற்ற கூட்டணிக்கு மகத்தான வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு, அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியிலே சகோதரி ஜோதிமணி அவர்கள் ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர், அவர் இங்கே தேர்தலில் இருக்கிறார். இது ஒரு பெரிய யுத்தம், இது அவங்களே சொன்னாங்க யுத்தம்னு. எனவே அந்த யுத்தத்தில் நீங்க இந்த பெண்ணின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்தது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு போகும் பொழுதும் ஜனங்க ஏதாவது உறுதிமொழி கேட்பாங்க, நானும் கொடுத்துட்டு வருவேன். அதனால தேர்தல் என்பது எனக்கு பழக்கமானது. இப்ப இந்த தேர்தல்ல ஜோதிமணி கிட்ட நீங்க ஒரு உறுதிமொழி கேட்கணும். நீங்க கேட்கலாம், நான் அதை ஆதரிச்சு பேச வந்திருக்கனா இல்ல கேள்வி கேட்க வந்திருக்கனாங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். என்ன அந்த உறுதிமொழி என்று சொன்னால், தேர்தல் முடிந்தவுடன் அது இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அதுல எந்த விதமான வாக்கு கருத்தும் கிடையாது. டெல்லிக்கு அது சென்றால் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் அதிக மகிழ்ச்சி அடைவோம். ஆனா உங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜோதிமணி வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜோதிமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேர்தல் முடிந்தவுடன் ஜோதிமணி ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க அதை கேட்டுக்கிட்டு தான் ஓட்டு போடணும். சரின்னு சொன்னா ஓட்டு போடுங்க, இல்லைன்னு சொன்னா ஓட்டு போடாதீங்க. ஏனென்று சொன்னால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு குடும்பம் முக்கியம். தந்தை பெரியார் தான் சொல்லுவார். தந்தை பெரியார் என்ன சொல்லுவார் என்றால், நான் சுயமரியாதை கட்சியில் சேர்ந்தேன், அந்த கட்சிக்காக உழைத்தேன், அதனால் என்னுடைய குடும்பம் கெட்டு போயிட்டதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நீ கட்சி வேலை செய்யணும், மீதி 22 மணி நேரம் நீ சொந்த வேலையை செய்யணும்னு இந்த நாட்டில் சொன்னது யாருன்னா பெரியார். மீதி பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாம்பாங்க. ஆனா பெரியார் அப்படி சொல்ல, காந்தியும் அப்படியே தான் இருந்தார். இந்த நாட்டில் மகாத்மா காந்தியும் தந்தை பெரியார் தான் அந்த ஒன்றை சொன்னவர்கள். எனவே தேர்தலுக்கு பிறகு ஜோதிமணி என்ன செய்ய வேண்டும் என்றால், 2 மணி நேரம் பொது வேலை செய்யட்டும், 22 மணி நேரம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கட்டும். அதற்கு ஒரு குடும்பம் என்பது தேவை என்று சொல்லி அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.